பலகாரத்தில் ரொம்ப ஈஸியான பலகாரம்னா அது தட்டை தான். இதை வீட்டிலே ஈஸியாக செய்யலாம், எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ இதுக்கு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 6-7 பூண்டு பற்கள் எடுத்துக்கோங்க. எள் இருக்கு இல்லையா, வெள்ளை எள் கொஞ்சமாக வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் கருப்பெல்லும் எடுத்துக்கலாம். 3-4 வரமிளகாய். 1/2 மணி நேரமாக 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் சுடு தண்ணியில். கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியோ இல்லாட்டி கருவேப்பிலையோ இல்லைன்னா புதினாவோ எடுத்துக்கோங்க. இப்போது மாவுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதை இந்த அரிசி மாவோட சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் வெண்ணெய், டால்டா இல்லைன்னா சூடுபடுத்திய எண்ணெய், இது மூணில் ஏதாவது சேர்த்துக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பட்டரை. பட்டர் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ஒரு வாணலி எடுத்து அடுப்பில் வச்சுருங்க. இப்போ நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை இந்த மாவோட சேர்த்து பிசைஞ்சிடலாம். ஒரு டைம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது அடுப்பில் எண்ணெய் வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அதை நல்லா சூடேறட்டும். இந்த மாவு இருக்கு இல்லையா, இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைங்க. சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிசைவோமோ இழுத்து அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஓரமாக இருக்கட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. தட்டை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு ஷீட் தேவை. ஷீட் இல்லைன்னா கவர், இல்லை பால் கவர், இல்லை எண்ணெய் வந்து நம்ம பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த எண்ணெயோட கவர், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. பால் கவர் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ இது எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு காஞ்சதும் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து அதை அழகாக உங்கள் கையாலேயே தட்டி 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 ஒரு பெரிய ரவுண்டும் இல்லாமல் சின்ன ரவுண்டும் இல்லாமல் பொதுவாக ஒரு மீடியமாக ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் கிண்ணமோ இல்லை பாட்டில் மூடியோ ஏதோ ஒன்று இருக்கும், அதை வச்சு சின்னதாக ஒரு ரவுண்ட் போட்டு மீதம் இருக்க மாவை மாவோட தட்டிலே சேர்த்துருங்க. இப்போ நீங்கள் மவுல்டினால் திரட்டின இந்த அரிசி மாவை இந்த சூடான எண்ணெயில் சேர்க்கணும். இதே மாதிரி ஒரு ஒன்றொன்னா சேர்த்துக்கோங்க. ஒரு 10 ரவுண்டுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில். ஒன்ஸ் நீங்கள் வந்து எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது அடுப்பு தான். அதை நல்லா மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம் இப்படி மாற்றி வச்சு வறுத்தெடுத்துருங்க. இப்படி பொன்னிறமாக வந்ததும் இந்த தட்டையை கொஞ்சமாக ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஒன்ஸ் நல்லா ஆறினதும் இதை வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா டைட்டாக பூட்டிடுங்க. உங்கள் நியூர் அண்ட் டியர் ஒன்ஸ்க்கு சர்வ் பண்ணுங்கள்.